எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி டிஃபனுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கடப்பா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது தோல் உரிச்சிட்டு உதுத்து எடுத்துக்கலாம். அரைக்கிற விழுதுக்கு ரெண்டு பத்தை தேங்காய், நாலு பச்சை மிளகாய், அஞ்சு முந்திரி, ஒரு ஸ்பூன் கசக்கசா, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் சோம்புங்க. இதனால் மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. 100 கிராம் பாசி பருப்பு லேசாக வறுத்துட்டு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு நல்லா கொழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. ஒரு பிரிஞ்சில் ஒரு அன்னாசிப்பு, ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு சின்னதாக ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்புங்க. பாத்திரத்தில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ இது போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இதை போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கிறேன். தூளா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. 100 கிராம் மாட்டுப்பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. கழுவின தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. அடி பிடிச்சிருப்போது பச்சை வாசம் போகிற அளவுக்கு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சிடுச்சுங்க. 2-3 நிமிஷம் உதுத்து வச்சு உருளைக்கிழங்கு போட்டுங்க. இது 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. வேக வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் அடி பிடிச்சிரும். கருவேப்பில கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. இதை போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. அருமையான சுவையில் கடப்பா தயார். நன்றிங்க.